வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம போன பதிவில் பண கஷ்டம் தீர்றதுக்கான, செல்வம் வீட்டில் பெறுகிறதுக்கான வழிகளில் கனகதாரா ஸ்தோத்திரம் மூலம் நம்ம எப்படி செய்யறதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி பதிவில் வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டங்கள் தீர்றதுக்கு சில ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்லது. அந்த ஆலயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். பண கஷ்டம் தீர்றதுக்கு தேவாரம் தொழில் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடையுள்ள ஸ்தலங்களில் ஒன்றான திருவாரூரை சிவபெருமான் திருஞான சம்பத்திற்கு பொருள்களை அழித்த தலமாகும். திருவாரூரை சென்று கோமூர்த்தீஸ்வரரை முறைப்படி வணங்குங்கள். செல்வம் சேரும். சிதம்பரம் நடராஜரை தரிசியுங்கள். தேவாரத்தை வீட்டில் பாராயணம் செய்யுங்கள். செல்வம் பெருகும். பிள்ளையார் சக்தியோடு உள்ள சிற்பங்கள், சில வித்தியாசமான சிற்பங்களும் கோவில்களில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். வெற்றிலும் செல்வெளித்திலும் செழித்து நின்ற மூன்றாம் குலோத்துங்க சோழன் போன்ற மன்னர்கள் கட்டிய ஆலயங்களில் கட்டாயம் இந்த சிலைகள் இருக்கும். சக்தி தலங்களிலும் உள்ள சக்தியுடன் உள்ள கணபதியை வழிபட்டால் வெற்றிகள் குவியும், செல்வம் செழிக்கும். உச்சிஷ்ட கணபதி என்ற போக கணபதி என்று சொல்பவர்கள் உண்டு. கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் உள்ள போக கணபதியை வணங்கினால் எல்லா வகையான செல்வங்களும் சேரும். வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை. 15 வெள்ளிக்கிழமை அம்பாளிற்கு மகாலட்சுமி சொல்கிறோம். மல்லிகை, செந்தாமரை, மனோரஞ்சிதம் ஆகிய பூக்களில் ஏதாவது ஒரு பூவினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் வெள்ளை மொச்சு படைத்து பூஜை செய்யும். இதனால் புகழ், செல்வம், வியாபார அபிவிருத்தி, புத்திரப்பேறு, குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவான் நண்பர்களே. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா கஷ்டமும் போய் செல்வம் வீட்டில் நல்லா பெருகும். ஸோ இந்த ஆலயத்துக்கெல்லாம் சென்று வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நிறையவே நடக்கும். இது பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நன்றி என்பதே.